நமக்கு விளம்பரம் பிடிக்காது. என்னங்க ஃப்ரெண்டு? வணக்கம் நண்பா, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபன் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நான் சொல்லணும், அதை சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட சேனலில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம சேனல் இன்றைக்கி தான், அதாவது உழைப்பாளர் தினத்து அன்னைக்கு, அதாவது தலை பர்த்டே அன்னைக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. பட் என்ன ரீசன்னே தெரில சேனலை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த சேனலோட நேம் வந்து சின்சேன் டெக். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, பட் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த சின்சேன் டெக்கோடைய மறுபடியும் சேனல் தான், அதை சஸ்பெண்ட் பண்ணதால் மறுபடியும் நான் ஓப்பன் பண்ண சேனல் தான் இந்த சேனல். இந்த சேனலோட பேர் பார்த்தீங்களா, டெக் மாஸ்டர், இதான் இந்த சேனலோடைய பேர். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஏதாவது ஒரு ஃபன் ஒரு பிக்சரை வச்சு ஒரு ஃபன் வீடியோ மாதிரி மேக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரேகிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஒரு பிக்சரை வச்சு ஒரு ஃபன் பண்ணி நீங்கள் ஒரு கண் அப்படி பண்ணுற மாதிரி, வாய் அப்படி பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் வீடியோ மாதிரி கன்வெர்ட் ஆகி நீங்கள் பாருங்கள். நானே எப்படி பண்ணி காட்டுறேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கலாய்க்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக கூட ஒரு இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் அனுப்புவாங்களோ அந்த மாதிரி கூட சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன், பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில அலோ பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் அலோவ் கொடுத்துட்டு ஒரு சில கைடன்ஸ்லாம் அதுவே பண்ணும். இதை டச் பண்ணுங்கள், இதை டச் பண்ணுங்கன்னு அப்படி மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கைட் பண்ணும், அதை கைட் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பாருங்கள், மேலே ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், அதில் நம்ம கேமரா ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கேமரா ரோல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கேலரியில் இருக்கிற பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம கேலரியில் உங்களுக்கு எந்த பிக்சர் செலக்ட் பண்ணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தலை அஜித் பிக்சர் ஒன்று செலக்ட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இப்போது இந்த பிக்சர் நான் செலக்ட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கு பாருங்கள், இது ஒரு பிக்சர் தான் இது, ஆனால் இது இமேஜ் மாதிரி இது வீடியோ மாதிரி கன்வெர்ட் ஆகும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபேஸில் மட்டும் ஷேக்கிங் இருக்கும், கண் அசையும், வாய், நோஸ் எல்லாமே அசையும். இதில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், கீழே பாருங்கள், கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆப்ஷன் என்னவா பண்ணிகிட்ருக்காங்களோ அதே மாதிரி இந்த பிக்சரும் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் மாதிரி. இப்போது செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுக்குறேன் பாருங்கள், என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே பண்ணுவாங்க. செமையான அப்ளிகேஷன்ஸ் தான் இது பாருங்கள், செமையான ஒரு அப்ளிகேஷன். யாரை வேணால் கலாய்க்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு ஃபன் பண்ணுறதா இருக்கலாம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இதில் கொஞ்சம் மட்டும் இல்லை, நிறைய ஆக்ஷன்ஸ் இதில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அஜித் ஃபோட்டோ தான் நம்ம ஏற்றணும், ஆனால் அதில் ஃபேஸோடைய ரியாக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். இதில் பாருங்கள், மோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே கொஞ்சம் நிறைய இதெல்லாம் இருக்கும், நிறைய ஆக்ஷன்ஸ்லாம். நீங்கள் எந்த ஆக்ஷன் கொடுத்தாலும் அது அப்படியே அங்கே அப்ளை ஆகி அவர் ஃபோட்டோ அந்த ஆக்ஷனை பண்ணி காமிக்கும். அதனால் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், பார்ப்போம். இந்த ஆப்ஷன் கொடுத்து பார்ப்போம், இது அஜித் சார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஆப்ஷன்ஸுமே செம்மையாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஃபன் அப்ளிகேஷன் தான் இது. ஏறுங்க, இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்த ஆப்ஷன் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது இதில் கொடுத்துட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேருக்கு பக்கத்தில் எஸ்டி கார்டு சிம்பிள் ஒன்று இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும் உங்கள் கேலரிக்கு. நம்ம இன்னொரு ஃபோட்டோ ஒன்று செஞ்சு பார்க்கலாம். நான் பேக் வந்துடுறேன், இப்போது பேக் வந்துட்டு மறுபடியும் நான் கேமரா ரோலில் போயிட்டு வேறு சில ஃபோட்டோஸ்லாம் நான் ரெடி பண்ணுறேன்.
நயன்தாரா ஃபோட்டோஸ் இருக்கு. நயன்தாரா ஃபோட்டோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நயன்தாராவும் இப்போ நம்ம செய்கிற ஆப்ஷன்லாம் செய்ய போகிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே செம காமெடியாக இருக்கும். பாருங்கள், ஒரு பிக்சர் இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே இதுவாக தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷனை பற்றி. இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் போட போகிறோம் நம்ம வீடியோவில். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் ஒரு வீடியோ மாதிரி கன்வெர்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னாலே செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அதில் வர ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்களே என்ன மூமெண்ட் வேணால் கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இங்கே கீழே பாருங்கள் லெஃப்ட் சைடில் க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பே பண்ணுற மாதிரி வரும் சம் அமௌண்ட்டு. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேணாம் அப்படின்னா இதில் இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலனாலும் பரவாயில்ல. புது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் புதுசாக நம்ம சின்சான் டெக்கை பார்க்காதவங்க இருந்தாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தரமான வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் தலை ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா தலை பர்த்டேவை வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே முடிஞ்ச வரைக்கும் கொண்டாடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.